பேஷண்ட்ட ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தீங்க நினைச்சேன். மூவி ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தீங்களா? ஓ யா, நான் சினிமா விமர்சனம்லாம் பண்ணுவேன். இயர் எண்டில் டாப் 10 மூவிஸ்னு அந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபிலிம்ஸை செலக்ட் பண்ணி சிறந்த படங்களை சமூகத்துக்கு அடையாளம் காட்டுவேன். ஃப்யூச்சரில் இந்த அவார்ட்ஸ்லாம் கொடுக்கலான்னு கூட ஐடியா இருக்கு. எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 10-15 வருஷமா. இந்த டாப் 10 எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? யூசி, முன்னெல்லாம் ஒரு வருஷத்துக்கு 50-60 படம் தான் ரிலீஸ் ஆகும். அதில் ஒரு 2-3 படம் தான் தீரும். ஆனால் இப்போல்லாம் நிறைய படங்கள் வர்றதுனால டாப் 10-க்குள்ளே எதை வைக்கிறது, எதை தூக்கி போடுறதுன்னு இட்ஸ் வெரி சேலஞ்சிங் யூசி. ஒரு வருஷத்துக்கு 3 நல்ல படம் வருதுன்னா அந்த 3 படமும் நல்ல படம்னு சொல்ல வேண்டியதானே? அதே மாதிரி 13 நல்ல படம் வருதுன்னா 13 நல்ல படம்னு சொல்ல வேண்டியதானே? அது என்ன இந்த 10 நம்பர் ஸ்பெஷல்? இது மோசஸோட 10 கமாண்ட்மெண்ட்ஸா இல்லை கமல்ஹாசனோட தசாவதாரமா? இந்த டாப் 10ங்கிறது சப்பையான சில படங்களை உள்ளே வைக்கிறதுக்கும் ஸ்ட்ராங்கான சில படங்களை வெளியில் வைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு நினச்சிக்கலாமா? இல்லை இந்த வேலையை எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? லிசன், நீங்கள் இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களை கூப்பிட்டு பேச வந்த விஷயமே வேற. இல்லை, அந்த பேஷண்ட்டை நான் பொறுமையாக எக்ஸாமின் பண்ணி ஒரு 3 மாசமாக ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஊரில் இல்லாத சமயத்தில் நீங்கள் டக்குன்னு வேற ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்களா, அதான் உங்களை நேரம் மீட் பண்ணணும்னு தோணுச்சு. இல்லை, அந்த பொண்ணு தூங்கும்போது கனவுலேருந்து திடீர்னு முடிச்சிருக்கா. கனவு முடிஞ்ச உடனே அந்த கனவோட பிம்பத்தை நிஜம் நம்பியிருக்கா. நீங்கள் வந்து ஸ்கிஜோஃப்ரீனியா, அந்த பொண்ணுக்கு உருவம் தெரியும்னு சொல்லி மாத்திரை கொடுத்துருக்கீங்க. மாத்திரை அலர்ஜி ஆகி போனதுனால அவங்க அப்பாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் உங்களை ட்ரை பண்ணியிருக்காங்க. கிடைக்கலன்னு உடனே என்னை வந்து பார்த்தாரு. அந்த பொண்ணுக்கு அலர்ஜி ஆயிருந்துச்சுன்னா அதுக்கும் சேர்த்து நான் மெடிசன் கொடுத்துருப்பேன்ல? ஒரு டயருக்கு பங்க்சர்னா அந்த ஆணியை உருவி போட்டு பங்க்சர் ஓட்டணும். நீங்க என்னன்னா ஆணியை பிடுங்காம பங்க்சர் ஸ்ட்ராங்காக ஓட்டணுங்கிறீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு பேஷண்ட்டுக்கு பிரச்சனை, அது அடிப்படையில் சரி பண்ணணும் தாங்க கரெக்டு. நீங்க என்னன்னா அடுத்தடுத்து புது பிரச்சனை உருவாக்கி அதையும் சரி பண்றேங்கிறது சரியில்லை இல்லையா? வந்தாலே பாவம் கஷ்டப்படுறாரு. இப்போவே நிறைய செலவு பண்ணிட்டு திரும்ப இந்த மாத்திரைக்கு வேற செலவு பண்ணணும். அதாங்க நான் யோசிச்சேன். நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, நான் கரெக்டாக பேசுகிறேன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த ஊரில் எனக்கு எவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்கு, இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சாரி, தெரியாதுங்க. ஓ, டிவி ப்ரோக்ராம்ஸில் எத்தனை உளவியல் பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? என் வீட்டில் டிவி இல்லைங்க. அப்போ ஓகே, இப்போ நீங்கள் போகலாம். நான் உங்களை அடுத்து இங்கே பார்க்கணுமோ பார்த்துக்கிறேன்.